பதினஞ்சுல நாலா இருக்கு. இப்போ இதுல பார்த்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் மூணு எந்த பகுதியில் இருக்கு, ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா, மூணு நெக்ஸ்ட்க்கு என்ன மதிப்பு போடணும், மூணு மைனஸ் ரெண்டு, மூணு மைனஸ் என்ன போடணும், இங்க முன்னாடி ஏதாவது நம்பர் கொடுத்துருக்கா, கொடுத்துருக்கீங்க, அப்போ பெருக்க வேண்டிய அவசியம் எழுதி நான் எழுதுறதுல நீங்களும் எழுதிக்கணும். எந்த பகுதியில் இருக்கு அப்படிங்கிற ஆன்சரையும் சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து நீயும் எழுதிக்கேவா. அடுத்து எஃப் ஆஃப் ஒன்னு எந்த பகுதியில் இருக்கு, ஃபர்ஸ்ட்ல செகண்டா தேர்டா, ஃபர்ஸ்ட்ல ஒன்னு சொன்னத மைனஸ் ஒன்னு ஸ்கொயர் என்னமா, மைனஸ் ஒன்னு ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், ஒன்னு. வெரி குட், ஒன்னு நாலு பிராக்கெட் ஒன்னு, ஏன்னா ஒன்னு ஸ்கொயரும் ஒன்னுதான், மைனஸ் ஒன்னு ஸ்கொயரும் ஒன்னு, மைனஸ் ஒன்னு ஒரு நாள் நாலு, நாலு மைனஸ் ஒன்னு மூணு. இமீடியட்டா என்ன பண்ணணும், இமீடியட்டா என்ன பண்ணணும், முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கா, அப்போ நம்ம இப்ப எந்த ரெண்டையும் கூட்டணும், இதை கண்டுபிடிச்சு விடையும், இதுல கண்டுபிடிச்சு விடையும் கூட்டணி பிளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்னு சமம் எந்த ரெண்டையும் கூட்டணும், மூணு. இந்த ரெண்டையும் இந்த ரெண்டை விட பத்து. இப்ப அடுத்தது எது கண்டுபிடிக்கணும், ரெண்டு எஃப் ஆஃப் ஆறு. இப்ப பத்து நிமிஷம் கண்டுபிடிக்கலாம், எஃப் ஆஃப் ஆறு சமம் ஆறு எந்த பகுதியில் இருக்கு, இங்க தேர்ட். சோ ரெண்டிய மைனஸ் மூணு, ஸோ ரெண்டு பிராக்கெட் யாரும் சொல்லாத, எஸ்க்கு என்ன போடணும், எஸ்ஸோட மதிப்பு என்ன போடணுங்க, ஆறு மைனஸ் மூணு சமம். நெக்ஸ்ட் சொல்லு, இதனுடைய பெருக்கள் எவ்வளவு வரும், நெக்ஸ்ட் ரெண்டாறு பன்னெண்டு மைனஸ் மூணு கழிச்சுனா என்ன வரும், பன்னெண்டுல மூணு போனா இமீடியட்டா என்ன போடணும், வாக் போடணும். இதுல எதை திக் பண்ணணும், இதுல முன்னாடி என்ன நம்பர் இருக்கு, ரெண்டு இருக்கு, அப்ப எத்தனை பெருக்கணும், ரெண்டாக பெருக்கணும். நெக்ஸ்ட் சொல்ல பாக்கலாம், ஸ்டெப் என்ன வரும், நெக்ஸ்ட் மட்டும் சொல்லு, ரெண்டு ஆறு சமம் ரெண்டு பெருக்க ஒன்பது சமம் பதினெட்டு என்ன போடணும், போடணும். எதை டிக் பண்ணிக்கணும், டூ எஃப் ஆ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆ ஒன்னு எஃப் ஆ ஒன்னு எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் நாலு எக்ஸ்பயர் மைனஸ் ஒன்னு சமம் நாலு பிராக்கெட் எத்தனுடைய மதிப்பு ஒன்னு மைனஸ் ஒன்னு நாலு பிராக்கெட்
ஒன்னு ஸ்கொயர் ஒன்னு மைனஸ் ஒன்னு அப்புறம் நாலு மைனஸ் ஒன்னு எவ்வளவு மூணு சமம் மூணு மீட என்ன போடணும் பாக் போடணும் இப்ப அந்த இரண்டையும் கூட்டணுமா கழிக்கணுமா ரெண்டு எஃப் ஆஃப் ஆறு மைனஸ் எஃப் ஆஃப் ஒன்னு சமம் ரெண்டு எஃப் ஆஃப் ஆறு என்ன கழிச்சு இருக்க இரண்டு எஃப் ஆஃப் ஆறு ரெண்டு மைனஸ் அடுத்தது எவ்வளவு மூணா ஒண்ணா மூணு மூணு கழிச்சு என்ன படம் பதினைந்து என்ன பண்ணுங்க இது இந்த ரெண்டும் போட்டு இது ரெண்டும் கழித்து போடணும் இப்போ இந்த ரெண்டு இதனுடைய மதிப்பையும் இதனுடைய மதிப்பையும் என்ன பண்ணணும் எஃப் ஆஃப் மூணு எழுதிக்கேவா எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்னு பை ரெண்டு எஃப் ஆஃப் ஆறு மைனஸ் எஃப் ஆஃப் ஒன்னு சமம் இப்ப இதுக்கு ஏற்கனவே விட கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா நினைக்கிறே இங்க பதினெட்டு கூட்டணு எப்படி எழுதுறப்ப எடுத்து எழுதுறதுக்கு இதனுடைய விட